அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாளைய தினம் 26/6/2022 ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலனை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசினருக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அவர்கள் எந்த மாதிரியான வேலையை செய்யலாம். ஏன்னா விடுமுறை நாள் அப்படின்றனால நிச்சயம் நிறைய பேருக்கு நிறைய பிளான் இருக்கும், இல்லை முக்கியமான விஷயத்தை ஏதாவது நடத்தலான்ற ஆசை அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கா, இல்லை நாளைய தினம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எல்லோருக்குமே இருக்குங்க. அந்த வகையில் தான் நாளைக்கான ராசி பலனை இன்றைக்கே முன்கூட்டியாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் மகர ராசினர் வீடியோவை கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக அமையும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 26/6/2022 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளைய தினம் உயிர் பற்ற நாளாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளுக்கு தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது. ஏன்னா மன உறுதி அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் இழந்து காணப்படுவீங்க. மன உறுதி இல்லை அப்படின்னாலே எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதே போல் உங்களின் சுய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதியுடன் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கனால எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால் உற்சாகமாக செயல்பட முடியாதுங்க. முதல்ல நம்பிக்கை மன உறுதி இல்லை அப்படின்னாலே அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு நாளைக்கான வேலையை இன்னொரு நாளைக்கு ஒத்தி போடுவது நல்லது. ஒரே ஒரு முயற்சியில் உங்கள் பணியில் வெற்றி காணவும் முடியாது, உங்கள் பணி கொஞ்சம் தாமதமாக கூட மாறலாம். உங்கள் துணையுடனான முக்கியமான சந்திப்பை தவிர்த்து விடுங்கள் அல்லது ஒத்தி போடுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி இருக்காதுங்க. ஏன்னா செலவுகள் திட்டமிட்டதை விட அதிகமாக காணப்படலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் கவலையையும் அளிக்கலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. கால்கள் மற்றும் மூட்டுகளில் ஒரு சில வலியும் காணப்படலாங்க. உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ள நீங்கள் நிறைய யோசனையோ திட்டமோ போடுவீங்க. இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அதிகரிக்க நிறைய நடவடிக்கைகளையும் எடுத்து பார்ப்பீங்க. உங்களின் கீழ் பணிபுரிவோர் செய்த தவறுக்கு நீங்கள் திட்டு வாங்கக்கூட நேரிடலாம். மேற்கொண்டு அவர்களிடம் கவனமாக பழகுவதற்கு அது உதவிகரமாகவே இருக்குங்க. காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படும். இது நீங்கள் தகவல் பரிமாற்றத்தில் செய்யும் சிக்கல் காரணமாக கூட ஏற்படலாம். நிதி நிலைமை லாபகரமானதாகவே இல்லை, வரவே விட செலவு அதிகமாகவே காணப்படுகிறது. பணப்பிரச்சனையும் கொஞ்சம் சந்திக்கவும் நேரிடலாம். உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தின் காரணமாக அதிக தலைவலி உங்களுக்கு ஏற்படுங்க. தியானம் மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு உத்தியோகம், கல்வி மற்றும் தொழில் என எல்லா அம்சங்களிலும் அனுகூலமான நிலை இருந்தாலும் நாளைய தினத்தை பொறுத்தவரை கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. முடிந்த அளவுக்கு யோகா உடற்பயிற்சி செய்வது ரொம்பவே நல்லதாக மாறலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாங்க. உங்கள் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். உங்கள் இலக்குகள் மற்றும் திட்டங்களில் வெற்றியை பார்க்க முடியும். பெற்றோருடன், பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவையும் பராமரிக்க முடியும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்கள் நிலைமை அப்படின்றது மேம்பட்டு தான் காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் பதவிகளையும் பெறலாங்க. வேலைகள், சேவைகள் மற்றும் பிற தொழில்களில் நல்ல வளர்ச்சியையும் பார்க்கலாம். நீங்கள் பல ஆதாரங்களில் இருந்து சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கலாம். கலை மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்கள் வெற்றியை பார்ப்பாங்க. கலை மற்றும் கைவினை பணிகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் திருப்தியையும் தரக்கூடும். உங்கள் காதல் வாழ்க்கை ரசிக்கும் வகையில் இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் தனிமையை தான் விரும்புவீங்க. திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்க இன்னும் சிறிது காலம் பொறுமை காக்கணுமா அப்படின்ற யோசனை தான் நாளைய தினம் அதிகமாகலாம். உங்கள் வருமானம் உயர்ந்து காணப்படும். உங்கள் தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. புதிய வீடு அல்லது வாகனம் அல்லது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் 4-6 அந்த ராவு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வதை உணர்வீங்க. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் திடீர் வைரஸ் காய்ச்சல், இரும்பல், சளி அல்லது தோல் நோய்களால் நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக விரைவாக குணமடைஞ்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் சிறிய காயங்கள் அல்லது எலும்பு முறிவுகள் கூட ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் தொழில் சிறப்பாகவே நடக்கும். மளிகை அல்லது துரித உணவு கடைகள் நடத்துபவர்கள் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம்.
உப்பு மரம் அல்லது பளிங்கு தொடர்பான வணிகங்கள் மிதமான லாபத்தை தான் கொடுக்கும். ரியல் எஸ்டேட் வணிகம் அல்லது கட்டுமான பணிகளும் நாளைய தினம் உங்களுக்கு லாபங்களை அள்ளி வழங்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நாளைய தினம் மகர ராசினருக்கு காத்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீதமுள்ள ராசினருக்கான ஒரு பலன்களையும் இப்போ நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசினருக்கான பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம். மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு நாளைய தினம் வளர்ச்சிக்கு உகந்த நாள். உங்கள் திறமைகளை எளிதாக வெளிப்படுத்தி காட்டுவீங்க. தினத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது. உங்கள் பணிகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க. உங்கள் சக பணியாளர்களிடம் ஒரு நல்ல ஆரோக்கியம் காணப்படும். நிதி வளர்ச்சியும் நன்றாக இருக்குங்க. போதுமான செழிப்பு நிச்சயம் காணப்படும். நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் தைரியத்துடனும் நீங்கள் காணப்படுவீங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் பேச்சின் மூலம் சாதனை படைப்பீங்க. அதே சமயத்தில் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். உங்கள் பணிகளை திறமையாக கையாள்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான சாதகமான வாய்ப்புகளும் காணப்படுதுங்க. காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் துணையை கவரும் வகையில் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீங்க. நிதி வளர்ச்சி நன்றாக இருக்குது. ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு குறைபாடும் இல்லைங்க. மிதனராசி அன்பர்களே, நாளைய தினம் வீடு மனை தொடர்பான வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உண்டாகுங்க. உத்தியோக பணிகளில் பொறுப்பும் மதிப்பும் அதிகரிக்கலாம். வாகனம் தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் தான் ஏற்படும். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் நல்லபடியாக கைகூடும். நெருப்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உயர்வும் மேன்மையும் உண்டாகுங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கலாம். கடகராசி அன்பர்களே, நாளைய தினம் உத்தியோக பணிகளில் பொறுப்பும் அதிகாரமும் மேம்படும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் நன்மை தாங்க கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கி காணப்படும். சகோதரர்களின் வழியில் அனுகூலமான சூழ்நிலை நிச்சயம் உங்களுக்கு உண்டாகலாம். சிம்மராசி அன்பர்களே, நாளைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டுங்க. குலத்தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை தான் உண்டாகும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்பட்டு தான் காணப்படும். அதே போல் சகோதரர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றியும் கன்னிராசி அன்பர்களே, நாளைய தினம் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகலாம். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க. பத்திரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் உண்டாகும். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். வீடு மனை விற்பது தொடர்பான முயற்சிகள் நல்லபடியாக கைகூடலாம். எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்கணும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு நாளைய தினம் மாமன் வழி உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நெருப்பு தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்க கவனத்துடன் செயல்படணும். சகோதரர்களின் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாங்க. விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுக்கு நாளைய தினம் கமிஷன் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தாய் மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகளும் ஏற்படும். எதிர்பாலின மக்களின் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். தனப்பரவு தொடர்பான விஷயங்களை பகிர்வதை குறைத்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு சாதகமாக கூட அமையும். தனுசு ராசி அன்பர்களே, நாளை தினம் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றி அமைப்பீங்க. நிலம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் நாளாகவே அமையிருக்கும். கும்பராசி அன்பர்களே, சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் காலதாமதம் நீங்குங்க. பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த பங்கு கிடைக்கலாம். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். மனதிற்கு பிடித்தவுடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க. தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயம் கிடைக்குங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று முழு வெற்றியையும் பெறுவீங்க. மீனராசி அன்பர்களே, புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறலாம். கல்வி தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் தான் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கலாம். மனை மற்றும் வீடு சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் ஏற்படுங்க.
தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் முழுமையாக கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப உயர்வு உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனவே நாளைய தினம் மகர ராசியினருக்கான முழு அதாவது விரிவான ஒரு ராசி பலன்களையும் மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கான ஒரு சுருக்கமான பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயம் இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.